உங்களுக்கு எவ்வளவு வலி வேதனைகள் இருந்தாலுமே, மூலத்தினால் ஏற்படக்கூடிய வலி வேதனைகள், உங்களுக்கு அந்த ரத்த கசிவு ஏற்படுறது, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த வலி வேதனைகள் இல்லாமல் போயிடும். ஃபைல்ஸு, சுகரு, அல்சரு, கிட்னி ஸ்டோன், இந்த மாதிரி ஒரு இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து மெடிசன் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு 7 லிருந்து ஒரு 15 நாளுக்குள்ளே அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் உடம்பு முடிய மாட்டேங்குது, ஒரு மாதிரி தலை சுத்தலாக இருக்குது, இந்த மாதிரி எந்த மாதிரி இருந்தாலும் சரிங்க, அது வந்து நம்ம முழுமையாக க்யூர் பண்ணிக்கலாம். ஓகே, 24 mmங்கிறது முழுமையாக 1 மாதம் 30 நாள் எடுத்துட்டாங்க அப்படின்னா அது முழுமையான தீர்வு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பக்க விளைவுகள் இதனால் கிடையாது. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜாஃபர் எக்ஸ்ப்ளோர்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியமங்கலம் பக்கத்தில் தாங்க ஒரு பிளேஸுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சுகர், பைல்ஸு, கல்லடப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்களுக்கு நிரந்தர தீர்வாக நம்ம வாழைப்பழம் வைத்தியர் அப்படிங்கிறவங்கள தாங்க நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஸோ பேரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி இவங்க வந்து அவங்க சொன்ன மாதிரியே கிட்டத்தட்ட அவங்க ஒரு 10 நாளோ இல்லை 7 நாளோ 40 நாளோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. சொல்கிற நாளுக்குள்ளேயே நம்மளுக்கு என்ன இது இருக்குது, நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அதுக்கான தீர்வு வந்து முழுமையாக கொடுக்குறாங்க. இது யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாதுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய மாத்திரையுமே எடுத்துகிட்டு இவங்க தருத மெடிசனையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ முழுக்க 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 நாட்டு வைத்தியம் அப்படிங்கிறதுனால எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. அந்த வைத்தியர் தாங்க நம்ம உள்ளே போய் செக் பண்ண போகிறோம், என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி எப்படிலாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார், உங்களோட நேம் சொல்லிடுங்க, இல்லை எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லிடுங்க, என்னென்ன பண்ணிட்டுருக்குங்கிறத சொல்லிடுங்க சார். என்னோட நேம் பார்த்தீங்கன்னா சதீஷ்குமார். நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஎம் மூலிகை, ஸ்ரீ பழனி முருகன் மூலிகைங்க. நம்மளது பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்திலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் டிஜி புதூர் நாள் ரோடு, தாசப்ப கவுண்டன் புதூர்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து இபி ஆஃபீஸ் பேக் சைடு தான் நம்மளோட இடம் இருக்குது. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல்ஸு, சுகரு, அல்சரு, கிட்னி ஸ்டோன் இந்த மாதிரி ஒரு இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து மெடிசன் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இதுக்குமே வந்து நம்ம ஒரு டைம், அதாவது ஒரு டைமுங்கிறது கொடுக்கக்கூடிய மருந்துகளை முழுமையாக சாப்பிட்டு முடிச்சிங்கன்னா போதும். அதில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு 7 லிருந்து ஒரு 15 நாளுக்குள்ளே அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மருந்தை மட்டும் இருக்க வரைக்கும் நீங்கள் முழுமையாக சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கனாவே அது போதும். அதுக்கப்புறம் அந்த திரும்ப அந்த பிரச்சனை வராத மாதிரி இருக்கும். ஓகே சார். சுகர் வந்து இப்போ கொஞ்சமாக கூட இருக்கவங்க வரணுமா, இல்லை இன்சுலின் போடுறவங்க? அதாவது நீங்கள் அதுதான் என்னன்னாங்க, இன்சுலின் வந்து ரொம்ப வருஷமாக எனக்கு 20 வருஷமா 30 வருஷமாக இருக்குது, நான் இன்சுலின் போட்டிருக்கேன், டேப்லெட் போட்டிருக்கேன், நிறைய டேப்லெட் போட்டிருக்கேன், என்னால் உடம்பு முடிய மாட்டேங்குது, ஒரு மாதிரி தலை சுத்தலாக இருக்குது, இந்த மாதிரி எந்த மாதிரி இருந்தாலும் சரிங்க, அது வந்து நம்ம முழுமையாக க்யூர் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து சாத்தியப்பட்ட உண்மை, சரிங்களா? அதனால் வந்து நம்ம எடுக்கக்கூடிய இயற்கை மூலிகை, நம்ம மலைகள்லேருந்து உங்களுக்கே தெரியும், நம்ம மலைகள்லேருந்து எடுக்கக்கூடிய மூலிகைகள் மூலமாக தான் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதனால் கண்டிப்பாக இது வந்து ஒரு முழுமையான ஒரு தீர்வு வந்து கண்டிப்பாக நம்மளால் கொடுக்க முடியுங்க. நான் பக்கத்தில் விசாரிச்சுட்டு தான் வந்தேன். ஸோ அவங்க வந்து வாழைப்பழம் வைத்தியர் தான், அவங்க அதுக்கு தான் ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது எதுக்குன்னு நீங்கள் சொல்லிடலாமா சார்? அது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மூலத்துக்காக கொடுக்கக்கூடிய மருந்துகள், நீங்கள் வெளியில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் அதை எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா அதில் வச்சு கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து உங்களுக்கு எவ்வளவு வலி வேதனைகள் இருந்தாலுமே, மூலத்தினால் ஏற்படக்கூடிய வலி வேதனைகள், உங்களுக்கு அந்த ரத்த கசிவு ஏற்படுறது, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த வலி வேதனைகள் இல்லாமல் போயிடும். நம்ம அதுக்காகத்தான் வந்து நம்ம அந்த பழத்துக்குள்ளே வந்து அந்த மூலிகையை வச்சு நம்ம கொடுக்கறதே அதுக்காக மட்டும்தான். உங்களுக்கு ஏன்னா ரொம்ப வலி வேதனை இருக்கும், ஏன்னா ஃபைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல முடியாத வலி வேதனைகள் இருக்குது, அதை எல்லாம் வந்து குறைக்கிறதுக்காக தான் அதை கொடுக்கக்கூடியதுங்க. அது போக வந்து நம்ம கையில் மருந்து கொடுத்து விடுவோம். பைல்ஸ் வந்து ஃபுல்லாகவே குணமாயிருமா, ஏன்னா அது கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வளரும். அதாவது உங்களுக்கு வந்து பைல்ஸுங்கிறது வந்து அதுதான் நான் சொல்கிற மாதிரி, ஆப்ரேஷன் பண்ணால் அப்படின்னா ஒரு 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 செடியை வந்துங்க அது வேரோடு பிடுங்கினா தான் அது வந்து முழுமையாக செயல் இழக்கும். இல்லை அதை கட் பண்ணி விட்டோம்னா திரும்ப அது வந்து 2 மடங்காக 3 மடங்காக பெருகத்தான் செய்யும். அதனால் வந்து உங்களுக்கு ஃபைல்ஸுக்கு உண்டான தீர்வுகள் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுல எந்த ஒரு தீர்வும் கிடையாது, அது திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்குது. இது வந்து நம்ம கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நிரந்தரமான தீர்வு, அதை வந்து வேரோடு அழிக்கக்கூடிய தீர்வு. ஓகே ஓகே. இது மட்டும் இல்லாமல் இப்போ கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களாம் கிட்ட வரலாமா, அதுக்கு எந்த மாதிரி மருந்து? கிட்னி ஸ்டோன் பார்த்தீங்கன்னா நம்மளது 24 mm வரைக்கும் நம்ம கரைச்சி கொடுத்துட்ருக்கோம். அதாவது 7 லிருந்து 10 நாளுக்குள்ளே உங்களுக்கு அந்த 10 mm 15 mm இருக்கிறவங்க முழுமையாக அது கரைஞ்சிடும். 24 mmங்கிறது முழுமையாக 1 மாதம் 30 நாள் எடுத்துட்டாங்க அப்படின்னா அது முழுமையான தீர்வு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிட்னியில் இருக்கிற ஸ்டோன் வந்து உங்களுக்கு வந்து முழுமையாக கரைஞ்சி வெளியே வர ஆரம்பிக்கும். அதனால வந்து உங்களுக்கு ஏன்னா ஒரு சிலது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் அப்படியே பிளேடரில் இறங்கி வெளியே வர ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த வலி வேதனைகள் இருக்கும். நம்ம மருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்னிலேருந்து கரைச்சி
அதுக்கப்புறம் தான் யூரின் வழி அது வெளியே கொண்டு வரும். அதனால வலி வேதனைகள் எதுவுமே இருக்காது. ஆபரேஷன் பண்ற லெவல் இருந்தா கூட நம்மள்ட்ட வந்து இதுக்கெல்லாம் ஆபரேஷன் பண்ண தேவையில்லைங்க. 24 mm வரைக்கும் நீங்க ஆபரேஷனே பண்ணவே வேண்டாம். முழுமையா நம்ம மருந்துலயே தீர்வுக்கு, அது வந்து 10 to 15 நாளுக்குள்ளேயே தீர்வுக்கு. 24 mm போது உங்களுக்கு ஒரு மாசம் தொடர்ந்து நம்ம அந்த ஒரு 30 நாளைக்கு மட்டும் சாப்பிட சொல்லுவோம். ஓகே சார், இப்போ சுகர் இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் டவுட்டே என்ன இருக்கும்னா, அவங்க மாத்திரையும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, நம்மள்ட்ட வந்து மெடிசன் எடுத்தா இப்போ சைட் எஃபெக்ட் அந்த மாதிரி வருவோம்னு பயப்படுவாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இதனால வந்து நீங்கள் பயப்படவே வேண்டாம். இதனால எந்த ஒரு பக்க விளைவிலும் கிடையாது. இது வந்து குழந்தைகள்லேருந்து ரொம்ப வயசானவங்க ஒரு 80-90 வயசு வரைக்கும் சாப்பிட்ருக்காங்க. இதனால பக்க விளைவுகள் கிடையாது. நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் அதாவது மாத்திரை மருந்து சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கும் போது நான் எடுத்துக்க சொல்லுவேன். ஏன்னா எந்த ஒரு மாத்திரை மருந்து வந்து நிப்பாட்டக்கூடாது, எடுத்தது நம்ம நிப்பாட்டக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 நாளுக்கு ஒழிச்சு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நிப்பாட்ட நான் சொல்லுவேன். ஓகே சரிங்க. அது வரைக்கும் நம்ம மருந்து அதுவும் எடுத்துக்கலாம். அதனால எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. அதே மாதிரி நம்ம மருந்து சாப்பிடும்போது ஏதாவது தலைவலியோ காய்ச்சலோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அதுக்கு மாத்திரை எடுத்துக்கங்க. எந்த ஒரு பக்க விளைவுகள் இதனால கிடையாது. ஓகே, இதுக்கு மேக்ஸிமம் வந்து சைடு எஃபெக்ட்ங்கிறது கிடையவே கிடையாது. சைடு எஃபெக்டே கிடையாது இது. ஓகே சார், பொறுத்த வரைக்கும். ஓகே சார், இன்னும் ஒரு டைம் மட்டும் எக்ஸாக்ட் லொக்கேஷன் மட்டும் மக்களுக்கு நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, என் பேர் வந்து சதீஷ்குமார். நம்ம இடத்தோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ பழனி முருகன் எஸ்பிஎம் மூலிகைன்னு சொல்லி கேட்டிங்கனாவே சொல்லுவாங்க. நம்மளது பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், சத்தியமங்கலத்துலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர், தாசப்ப கவுண்டம்பூர் டிஜி புதூர் 4 ரோடு. அதுக்கு இபி ஆபீஸ் இருக்குங்க, அதுக்கு பேக் சைடு தான் நம்மளோட இடம் இருக்குது. நீங்கள் அது கூகுள் மேப்பில் போட்டிங்கனாலும் உங்களுக்கு லொக்கேஷன் உங்களுக்கு வந்துடும். ஓகே சார், ஓகே, நன்றி சார், தேங்க்யூ.